ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்சானது நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் இந்திய அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக குருணால் பாண்டியா பவுலிங்லையும் பேட்டிங்லையும் பயங்கரமாக சொதப்பியிருப்பாங்க. பவுலிங்கில் 55 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுத்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயே தோல்வி அடைஞ்சது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குருணால் பாண்டியாவுக்கு இந்திய அணியில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை அவங்க சரிவர பயன்படுத்திக்கல. அதனால அடுத்த 2வது T20 மேட்ச்ல இந்திய அணியில் ஒரு புது ஸ்பின் பவுலரை வந்து களமிறக்க இருக்காங்களாம். அதுவும் ஒரு தமிழக வீரர் வந்து இணைய இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். இவங்க இதுக்கு முன்னாடி இந்திய அணிக்காண்டி ஒரு சில போட்டிகளில் விளையாண்டுருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து இந்திய அணியில் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை வாஷிங்டன் சுந்தர் எப்படி பயன்படுத்திக்க போகிறாங்க, எப்படி சூப்பராக விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம இந்திய அணியில் தினேஷ் கார்த்திக் வந்து தமிழக வீரராக இருக்காங்க. 2வது தமிழக வீரராக வாஷிங்டன் சுந்தரும் இந்திய அணியில் இணைய இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.